மதுபானம் மற்றும் கள்ளச்சாராயம் அருந்துவதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு ஊர்வலம் ஈரோட்டில் நடைபெற்றது. இதில் 500 மேற்பட்ட செவிலியர் பயிற்சி கல்லூரி மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறையின் சார்பில் மதுபானம் மற்றும் கள்ளச்சாராயம் அருந்துவதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த செவிலியர் பயிற்சி கல்லூரி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு ஊர்வலம் பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் எஸ் பிரபாகரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பின்னர் மது ஒழிப்பு குறித்த சிறப்பாக கட்டுரைகள் எழுதிய மாணவியர்களுக்கு பரிசு கோப்பைகளை வழங்கினார். இந்த ஊர்வலத்தின் போது நோய் எதிர்ப்பு சக்தி குறையும், மாரடைப்பு ஏற்பட்டு உடனடி மரணம் சம்பவிக்கும், நரம்பு தளர்ச்சி கை கால் நடுக்கம் உண்டாகும், கண் பார்வை பறிபோகும், ஜீரணசக்தி குறையும், மலட்டுத்தன்மை உண்டாகும், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பாகும், குடி குடியை கெடுக்கும், உடல்நிலை பாதிக்கப்படும் போன்ற வாசகங்கள் அடங்கிய விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தியும் பொதுமக்களுக்கு துண்டு பிரச்சாரங்களும் வழங்கினர். ஈரோடு வீரப்பன் சத்திரத்தில் துவங்கிய ஊர்வலமானது முக்கிய வீதிகள் வழியாக சென்று வஉசி பூங்காவில் நிறைவு பெற்றது. தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.